Hi, hello, welcome, Makale. Now, unga Prabha. Namma channel the first time pagarina. Kela subscribe button click pannega. Pakkathula irukka bell icon click pannu. Mel irukka all inter notification select pannikonga. Appo dhaan na pora videos ellame unga notification varum. Neenga miss panna maatinga. Vaanga innikku video kula polam. மக்களே இன்னைக்கு வீடியோவை பத்தி பாத்தீங்கன்னா என்னோட போன வீடியோவை பார்த்திருப்பீங்க. போன வீடியோ வந்து சிபியூ அன்பாக்சிங் கொடுத்திருந்தேன். இப்போ இந்த வீடியோ எஸ் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மானிட்டர் அலைவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மானிட்டரோட அன்பாக்சிங் தான். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு ஈகர், ஒரு ஹெச்டி மானிட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இந்த மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மானிட்டர் வந்து அமேசான் ப்ராடக்ட், ஓகேவா? எனக்கு என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்னா, அமேசான்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேக்கேஜிங் தான் ரொம்ப இது நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து இருக்கு. மேபி தெரியல, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கார்பரேட், ஐ மீன் சாரி, ஒரு பிராண்டட் நேம் பிராண்டட் இதெல்லாம் வந்து அப்படியே தான் வருமானு தெரியல. ஏன்னா பிகாஸ் இது அப்படியே வந்திருக்கு. எனக்கு பாக்ஸ் எனக்கு ரொம்பவே டேமேஜாக இருக்குது. ஜஸ்ட் ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆனேன். பிகாஸ் எனக்கு பாக்ஸ் பாருங்கள் எப்படி டேமேஜாக இருக்குன்ட்டு தெரியுதா? ஸோ அந்த டேமேஜ் ரொம்பவே பயங்கர டேமேஜாக இருக்குது. ஸோ இப்போ ஓகே, பிஃபோர் தட் இன்னைக்கு இதை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மானிட்டர் டிஸ்பிளே, இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிராண்டு. ஹெச்பியில் வந்து இந்த மாடல் நம்பர் வந்து 24FW டிஸ்பிளே, 54.6 அதாவது 2.21.5 இன்ச் IPS ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஸ்லிம், ஓகேங்களா? இது வந்து 4K சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 180 pixels, அப்புறம் 178 வியூவிங் ஆங்கிள்ஸ்னு இப்போ இப்படி இருக்காந்துருக்கேன். ஸோ அது தெரியல உங்களுக்கு அந்த வியூவிங் ஆங்கிள் எப்படி வேணால் பார்த்தாலும் உங்களுக்கு அது கிளார் இல்லாமல் தெரியுன்றதுக்காக தான் இந்த வியூவிங் ஆங்கிள்றாங்க. 74Hz AMD ப்ராசஸர், HDMI-யும் இருக்குது, VGA-யும் இருக்குது, ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் HDMI யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த கேமிங்காக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு மானிட்டர் அந்த நேவிகேட் பண்ணினா டக்கு நடத்துறது மூவ் ஆகிறதுக்கு, VGA-னா கொஞ்சம் லேட் ஆகுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டாக தெரியல, ஆ டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் அந்தளவுக்கு தெரியல. பட் ஓகே, நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்தளவுக்கு எக்ஸ்டெக்னலாம் தெரியாது நம்மளுக்குலாம். ஸோ ஓகே, இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு அன்பாக்ஸ் பண்ணது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பெரிய ப்ராடக்டாக இருந்தால் இன்னும் நல்லாவே எனக்கு பிடிக்கும். அதில் நான் உங்களுக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், பாக்ஸில் வரதுமே இல்லை. இது எல்லாமே இந்த தெர்மாகோல் செட்லேயும் வந்துடுச்சு. ஸோ இதை தனியாக வச்சிடுறேன். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி தான் யூஸ்வலாக இருக்கிறது. முக்கியமான இது வந்து யூசர் மேனுவல். எதுக்கு வைக்கிறாங்க, எதுக்கு வாங்கணுன்றது தெரியாமல் எல்லாருமே இந்த யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. யாரும் படிக்க கவரை பிரித்து படிக்க விட மாட்டாங்க. அது வரைக்கும் எதுவுமே படித்ததே இல்லை. எது வேணாலும் ஆன்லைனில் பார்த்துக்கிறது, இதுக்கு தேவையே இல்லாத ஒரு யூசர் மேனுவல். பட் இருந்தாலும் ஓகே, அவங்க கொடுக்கணும், அது கொடுக்கணுன்றது மேனட்ரி. அதனால் வந்து இதை டிஸ்க்ளைமரு, இதை இப்படிலாம் யூஸ் பண்ணுங்க, இப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, இதை யூஸ் இதை போடுங்க, அதை போடுங்க, எல்லாமே போட்டுருப்பாங்க. நம்ம இதை கண்டுக்கவே மாட்டோம், அப்படி விட்டுங்க. அண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா, விஜிஏ கேபிள். ஸோ சொன்னால இந்த மானிட்டரில் விஜிஏ கேபிள் இருக்கிறதுனால இவங்க விஜிஏ கேபிள் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் HDMI கேபிளும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே, அவங்க HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ரெண்டு பண்ணி காமிக்கிறது. ஓகே, HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் குட். HDMI கேபிள் போட்டு நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பவர் கேபிள், பவர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்குங்க. ஏன்னா வந்து பவர் தான் ரொம்பவே இதுவானது. எப்போ ஃப்ளக்சுவேட் ஆகும், எப்போ எது எரியும் தெரியாது. ஸோ இந்த சாக்கெட்லாம் நல்ல பிராண்டில் தான் சீக்கிரம் கண்டிப்பாக எரிஞ்சிடும். ஏன்னா பவர் அதிகம் சிஸ்டம்க்குலாம் வருது, அதனால் வந்து எரிஞ்சிடும். ஸோ அதனால் இது இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அடாப்டர் மாடலில், ஓகேங்களா? இது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பவர் சப்ளை தான் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி HDMI இந்த மாதிரி பெரிய மானிட்டருக்குலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ளக் பண்ணிட்டு இதை நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண நோக்கி 00 மொபைல் சார்ஜர் அந்த மாதிரி டபுள் சார்ஜர். ஆனால் இந்த அடாப்டர் இருக்கணும். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 240 நினைக்கிறேன். எல்லாம் சைனீஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. சைனா மேக்னா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே ஃபைன், இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, ஸ்டாண்டு நல்லாவே இருக்குது. ஸ்டாண்டு இது அண்ட் அந்த மாடல்லே பார்த்தேன் அப்போவே, அந்த ஸ்டாண்ட் இதை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு தான் இது பண்ணேன்.
பா நல்லா வெயிட்டாக இருக்குது அந்த ஸ்டாண்ட், அந்த மானிட்டரை தாங்கி பிடிக்கிற அந்த அந்த பிரேஸில் தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு இது. ஸோ இதை வந்து இதில் இப்படி போட்டுக்குவாங்க. இதை வந்து அந்த ஒரு ரெண்டு இருந்தது மானிட்டரில் இருக்கும், அதை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ இதை நான் இப்படி வச்சிடுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு வேறு என்ன தேவை, இது தேவை, இது தேவை, இதுவும் தேவை. ஸோ எனக்கு அதுவும் தேவையில்லை இதில். ஸோ இதை அப்படியே வச்சிடுறேன். என்னடா மானிட்டர் காணுமேனு பார்த்தேன், ஏன்னா இப்படி இருக்குது நான் அப்படி நினச்சேன். அப்புறம் இதை எடுத்துட்டு இப்படி கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லேயரில் இதை வச்சுருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலரு, அதனால் தெரியல உங்களுக்கு. நான் அன்பாக்ஸ் இது கவர் ரிமூவ் பண்ண உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. பயமாக இருக்குது. எஸ் வா ஓகேவா, 21.5 inch, 22 average, 22 inch. So they're providing 21.5 inch. இது வந்து தின் பிரேசில் பாருங்க, தின் பிரேசில் அண்ட் வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு, சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒயிட் தான் ஆர்டர் பண்ணுச்சேன், ஒயிட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்லாட் பாருங்கள், HDMI இருக்குது, பவர் பாட் இருக்குது, அப்புறம் VGA கேபிள், அவ்வளோதான். அண்ட் இந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம அந்த இதை மாட்டுவோம், ஸ்டாண்டை மாட்டுவோம். ஜஸ்ட் நான் ஒன்று மாட்டி காமிக்கிறேன். இது ஈஸியாக தான் நினைக்கிறேன், ஸ்டாண்டு மாட்டுறது ரொம்பவே ரொம்பலாம் ப்ராப்ளமாக இருக்காது நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு ஒரு கிளிப்பு, ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ஜஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு 1 நிமிஷம், இந்த இந்த இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து சாரி எப்படி வரணும் எனக்கு தெரியல, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் அவங்களுக்கு இது காமிக்கிற மாடல். அவ்வளோதான், இதுதான் லுக் எனக்கு. ஸோ இதில் வரதுமே இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது ஒட்டியிருக்காங்க. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி மாட்டணுன்றது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அவ்வளோதான், இது வரதும் இல்லை. ஸோ அப்புறம் வந்து இதை இதை மட்டும் ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இதுவாக இருக்கும் பாருங்கள். HP மானிட்டர் இது, அந்த ஸ்டாண்டு நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் டைப் பண்ணிங்க, ஒரு ஸ்க்ரூ இருக்குது, டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், கீழே போட்டு வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் புஸ்கா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து நிறையா வந்து வீடியோஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன். எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன். எனக்கு இதை இந்த மாதிரி நிறையா சஜஷன்ஸ் வந்துச்சு, நிறையா இதில் ரிவ்யூஸ் பார்த்து இது பண்ணேன். ஸோ இது நல்லாயிருக்கு, இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. அவுட் ஆஃப் 5, 3.5 நான் கொடுக்கலாம் இந்த இதுக்கு, அவுட் ஆஃப் 5. ஸோ அது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் அமேசான் லிங்க்கும் கொடுக்குறேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஃபுல் கேஷும் இருக்குது, நீங்கள் அதுவும் ரெண்டுமே பார்த்துக்கலாம். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் எப்படி சிபி அசம்பிள் பண்ண சிபி நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன், இதுதான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு ரிவ்யூவும் சேர்த்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதில் நான் ஒரு ஃபுல்லாக அந்த எல்லா பட்ஜெட் இது நான் பண்ண எல்லாத்தோட பட்ஜெட்டையும் உங்களுக்கு ஓவராலாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான், அவ்வளோதான். அவ்வளோ இது வரதுமே அன்பாக்சிங் இல்லை, சிம்பிளான அன்பாக்சிங் தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டே. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்லி என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இதே மானிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நல்லாயிருக்கா, எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்கன்றதே சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாமா நம்ம யோசிப்பேன். ஏன்னா மணி இஸ் வேல்யூபிள் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசிக்கணும் அதனால். ஏன்னா பிகாஸ் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோம்னா நல்லா இருக்கணும். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட்டை டப்புன்னு சொல்லிடுங்க, நான் அதுக்கு நான் செக் பண்ணுவேன். மற்றபடி அவ்வளோதான், மறக்காமல் ஷேர் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி சொல்கிற விஷயம் தான், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் எனக்கு இன்னும் நல்லா ஒரு க்ரோத் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த அதுக்காக சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை பை, சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ, டாடா.